இன்றைக்கி நம்ம முகல் எம்பையரோட பார்ட் டூ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்த்தாச்சு. அதில் வந்து பாபர், ஹிமாயூன், அக்பர் இவங்களை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஜஹாங்கீர், ஷாஜஹான், ஔரங்கசீப் இவங்களை பற்றி பார்க்கலாம். ஜஹாங்கீர், ஜஹாங்கீரோட ஃபுல் நேம் வந்து மிர்சா நூருதீன் பயாக் முகமது சலீம். இவர் 39 ஆகஸ்ட் 1569 ஃபத்தாப்பூர் ஷிக்ரியில் வந்து பிறக்கிறாரு. இவரோட தந்தை பேர் வந்து அக்பர், தாய் பேர் வந்து ஜோதா. ஜோதா வந்து ராஜ்புட் பிரின்சஸ்ஸு. இவங்க வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க. அக்பருக்கும் ஜோதாவுக்கும் தான் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் வந்து முதல் ஆண் குழந்தையே வந்து பிறக்குது. அதுதான் வந்து ஜஹாங்கீர். ஜோதாவோட நேமை வந்து மாற்றிக்கிறாங்க, மரியம் உஸ் ஜமானி அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஜோதா வந்து அந்த ஹிந்து ரிலீஜன்லேயே தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து முஸ்லீமாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு சொல்லலை. அக்பர் வந்து என்ன சொல்கிறாருனா, நீ வந்து இந்த அதாவது முஸ்லீமாலாம் நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆக வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் வந்து நீ வந்து உன்னோட கடவுளையே நீ வந்து வழிபடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அக்பரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மத சகிப்புத்தன்மை உள்ளவராக தான் வந்து இருக்கிறாரு. எல்லா மதத்தவரையுமே வந்து சரிசமமாக தான் வந்து நடத்துகிறாரு. ஜோதா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பெரியவர் வந்து வராங்க. அவர் பேர் வந்து சலீம். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க, அக்பர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்பார், இது வரைக்குமே வந்து எனக்கு பெண் குழந்தைகள் தானே பிறக்குது, இதுவாக தான் ஆண் குழந்தையாக பிறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பார். இதுக்கு வந்து சலீம் வந்து என்ன சொல்வார் அப்படின்னாக்கா, அடுத்த குழந்தை உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை தான் வந்து பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அக்பர் வந்து இப்போ என்ன சொல்வார் அப்படின்னாக்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க, அதனால் நீங்கள் ஜோதாவிட்ட வந்து என்ன சொல்வார்னா, குழந்தை பிறக்கிற வரைக்குமே நீ வந்து அவங்க வீட்டிலையே இரு அப்படின்னு வந்து சொல்லுவார். அதனால சலீம்ங்கிற பெரியவர் வீட்டில் போய் ஜோதாவும் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை தான் வந்து பிறக்கும். அதுதான் வந்து ஜஹாங்கீர். அதனால தான் அவரோட பேரில் வந்து மிர்சா நூருதீன் பயாக் முகமது கான் சலீம் அப்படின்னு அந்த பெரியவரோட பேரையுமே வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. இவர் ஜஹாங்கீரோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னாக்கா, இவர் கொண்டுட்டு வந்த முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா, கோல்டன் செயின் ஆஃப் ஜஸ்டிஸ். அதாவது மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, அந்த மணியை வந்து மக்கள் வந்து அதை வந்து அடித்தாங்க அப்படின்னாக்கா, ஜஹாங்கீர் வந்து அந்த மக்களுக்கு வந்து நீதி கிடைக்கிறதுக்காக அந்த மக்கள் வந்து அந்த மணியை அடித்தாங்க அப்படின்னாக்கா, ஜஹாங்கீர் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து என்ன அப்படின்னு கேட்டு அவரே வந்து நேரில் வந்து அதை வந்து தீர்த்து வைப்பாராம். அதுதான் கோல்டன் செயின் ஆஃப் ஜஸ்டிஸ். அந்த செயின் வந்து 120 கிலோ தங்கத்தால் ஆனது. அதில் வந்து மொத்தம் 60 கோல்டு பெல்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும். பாபர், ஹிமாயூன் இவங்க வந்து இருந்த காலகட்டத்தில் வந்து நிறைய போர்களை வந்து சந்திச்சிருப்பாங்க. ஆனால் ஜஹாங்கீர் காலகட்டத்தில் அந்த அளவுக்கு வந்து போர் வராது. இருந்தாலுமே வந்து மேவாரை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் வந்து அந்த மேவார் ரூலர்ஸ் வந்து அதை வந்து மறுபடியும் வந்து அவங்களோட இடங்களை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ தான் வந்து அந்த மேவார் வார் வந்து வரும். ஆனால் இவங்களோட அந்த முகல் எம்பையரோட அந்த ஆர்மி வந்து ரொம்பவே வந்து பலம் பொருந்தியதாக இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து அதாவது முகல் ஆர்மி தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டாக இருப்பார். இவர் கட்டினது தான் வந்து முதல்ல, அதாவது இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் மார்பிளில் வந்து ஒரு பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து சாண்ட், அதுக்கப்புறமா மார்பிள் வச்சு தான் வந்து ஃபோர்ட்லாம் வந்து கட்டுவாங்க. ஜஹாங்கீர் தான் முதல் தடவையாக ஒயிட் மார்பிளில் வந்து ஃபுல்லாக வந்து பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். இதை பேஸ் பண்ணி தான் பின்னாடி வந்து ஷாஜஹான் வந்து ஒயிட் மார்பிளை வச்சு தாஜ்மஹாலை கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இதிலிருந்து தான் வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். ஜஹாங்கீருக்கும் அவரோட பசங்கள் கூடயுமே வந்து நிறையா வந்து பிரச்சனை வரும். ஜஹாங்கீரோட ஒரு பையன் பேர் குஷாராவ், இன்னொரு பையன் பேர் குராம். இந்த குஷாராவுக்கும் குராமுக்கும் நடுவுலேயே வந்து நிறையா வந்து வார் வந்து வரும். ஜஹாங்கீர் வந்து குராமுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவார். குஷாராவ் வந்து அந்த வாரை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து எல்லா எபிலிட்டியுமே வந்து இருக்கும். இருந்தாலுமே வந்து இந்த குஷாராவுக்கு வந்து ஒரு சீக் லீடர் அர்ஜுன் தேவ் அப்படிங்கிறவர் வந்து குஷாராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். இருந்தால் கூட குராமுக்கு வந்து சப்போர்ட், அதாவது ஜஹாங்கீர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். இப்போ ஜஹாங்கீர் வந்து குஷாராவை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு ஜஹாங்கீரே வந்து கொஞ்ச நாள் வந்து ரூல் பண்ணுவார். குராம்ங்கிறது யார் அப்படின்னாக்க, அவர் தான் ஷாஜஹான். ஜஹாங்கீர் வந்து ஒரு ஹெவி ட்ரிங்கர். இதனாலே வந்து அவரோட அப்பாவான அக்பருக்கும் ஜஹாங்கீருக்குமே ஒரு பிட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கும்.
ஜஹாங்கீர் வந்து இப்போ வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது. இவர் வந்து ஒரு சிவியர் கோல்டில் வந்து இறந்து போவார். பீம்பருங்கிற இடத்துல வந்து இறந்து போவார். அக்டோபர் 29, 1627 தன்னோட 58வது வயசில் வந்து இறந்து போகிறாரு. இவர் வந்து இவரோட தூம்பு வந்து பர்ஃபெக்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெடியாக வந்து வச்சுருப்பார். இப்போ நெக்ஸ்ட்டு ரூலர் யார் அப்படின்னாக்கா ஷாஜஹான். அவர் தான் வந்து குராம். ஷாஜஹானோட முழு பெயர் வந்து மிர்சா ஷாஹிபுதீன் பயாக் முகமது குராம். இவர் தான் 5வது முகலாய பேரரசர். இவர் வந்து ஜனவரி 5, 1592 லாகூர் பாகிஸ்தானில் பிறக்கிறாரு. இவரோட தந்தை பெயர் வந்து ஜஹாங்கீர். இவரோட தாய் பெயர் வந்து மன்வதி பாய். இவங்க வந்து ஒரு ராஜ்புட் பிரின்சஸ். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தான் வந்து ஷாஜஹான் வந்து பிறக்கிறாரு. ஷாஜஹான் வந்து ரூலர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மிலிட்ரி பவர்ஸ்லாம் வந்து நல்லா பார்த்துக்கிறாரு. மிலிட்ரி பவரை வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பார்த்துக்கிறாரு. ஒரு இடத்துல உள்ள வளங்கள் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதை இடத்துல வந்து பில்டிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இந்த மாதிரி வந்து விஷயங்களில் வந்து ஆர்வமாக இருக்கிறாரு. இவர் வந்து 1628 வரையும் ஆட்சி செய்கிறாரு. ஷாஜஹானுக்கு வந்து பல மனைவிகள் இருந்தாலுமே வந்து மும்தாஜ் மஹால் மேலதான் வந்து ரொம்பவே வந்து பாசமா இருப்பாரு. இவருக்கு வந்து 4 பையங்க வந்து இருக்கிறாங்க. டாரா ஷிகாகோ, முராத் பக்ஷா, ஷாத் ஷுஜா, அவுரங்கசீப். ஷாஜஹான் ஆண்டுட்டு அந்த ஆட்சி காலத்துல உள்ள படையெடுப்புகள் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஷாஜஹான் வந்து அந்த டெக்கான் ரீஜன் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. அகமத் நகர், பிஜாப்பூர், கோல்கொண்டா இந்த ரீஜன்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. 1646 பால்க் இந்த ரீஜனையும் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. 1638 காந்தஹாரை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து இவர் வந்து கேப்சர் பண்ணதுனால இதுலயே வந்து அதிக பணம் வந்து செலவாயிரும் இந்த இடங்கள்ல. ஆனா இந்த அளவுக்கு வந்து இவர் வந்து பணம் செலவழிச்சாலுமே வந்து இந்த இடங்களை வந்து அவரால் வந்து தக்க வச்சுக்க முடியல. இதனால அவரோட ஆட்சியில வந்து அந்த கருவூலம் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சி பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து வருது. இதுக்கு காரணம் வந்து நிறைய படையெடுப்புகள் வந்து நடந்ததும் வந்து இதுவுமே வந்து ஒரு ரீசன் தான். ஷாஜஹான் வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ல வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காரு. ஆக்ரால வந்து 2 மஸ்ஜித் வந்து கட்டுறாரு. அதுல வந்து ஒரு மஸ்ஜித் பேர் வந்து மோட்டி மஸ்ஜித், அதை வந்து பியர்ல் மஸ்ஜித் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஜாமி மஸ்ஜித், இது வந்து த கிரேட் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஆக்ரால வந்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் 7 அதிசயங்கள்ல வந்து ஒன்னான தாஜ்மஹாலை வந்து ஆக்ரால வந்து கட்டுறாரு. இதுதான் அவர் கட்டினதுலேயே வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து இதுதான். தாஜ்மஹாலை கட்டி முடிக்கிறதுக்கு வந்து 22 வருஷம் வந்து ஆகுது. இன்னும் டெல்லியில வந்து சில இடங்களை வந்து கட்டுறாரு. இதுல வந்து ரெட் ஃபோர்ட்டையுமே வந்து இவர் தான் வந்து கட்டியிருப்பாரு. டெல்லியில வந்து ஜாமி மஸ்ஜித் அப்படிங்கிறதையும் கட்டியிருப்பாரு. ஆல்ரெடி ஆக்ராலையும் வந்து ஜாமி மஸ்ஜித் கட்டியிருப்பாரு. டெல்லியிலையும் வந்து ஜாமி மஸ்ஜித்ங்கிறத வந்து கட்டியிருப்பாரு. கட்டிடக்கலை மட்டும் இல்லாம இலக்கியம், கலை, பெயிண்டிங், கேலிகிராஃபி இதுலயுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாரு. அவரோட அரசவையே வந்து ரொம்ப ஆடம்பரமா இருக்கும். அவர் யூஸ் பண்ற ஜுவல்ஸ், ட்ரெஸ், அவர் பயன்படுத்துற பொருட்கள், அவர் இருக்கக்கூடிய அறை, இது எல்லாமே வந்து அவரோட அரசவை, இது எல்லாமே ரொம்பவே வந்து ஆடம்பரமா இருக்கும். இவரோட கலெக்ஷன் ஆஃப் ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தா அதுவும் வந்து அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப வந்து ஆடம்பரமா இருக்கும். ஷாஜஹான் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீமா தான் வந்து இருக்கிறாரு. அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து இவர் வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ற ஒரு முஸ்லீமா வந்து இருக்கிறாரு. இவரோட பையனான அவுரங்கசீப்பும் இன்னுமே ரொம்ப ப்ராப்பரான ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீமா வந்து இருப்பாரு. இந்தியாவில வந்து மெஜாரிட்டியா வந்து ஹிந்து பீப்புள் தான் வந்து அதிகமா இருக்கிறதால அவங்க கிட்டயுமே வந்து இவர் ரொம்பவே வந்து டாலரண்டா தான் வந்து இருக்கிறாரு. அவங்களையும் மதிச்சு அவங்களையும் அரவணைச்சு கொண்டுட்டு போற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து இவர் வந்து இருப்பாரு. இப்போ இவருக்கு வந்து 1657 வந்து உடல்நிலை சரியில்லாம போகுது. அதுக்கப்புறம் அந்த 4 பசங்களுக்குமே வந்து ஒரு போட்டி வருது. இதுக்கு அடுத்து வந்து அரசன் வந்து யார் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து வருது. இதுல வந்து அவுரங்கசீப் தான் வந்து வின் பண்றாரு. 1658 வந்து அவர் வந்து முடிசூட்டிக்கிறாரு, அரசனா வந்து முடிசூட்டிக்கிறாரு. இதுக்கிடையில வந்து ஒரு வார் நடந்துட்டு இருக்கிற ஒரு சமயத்துலதான் வந்து ஷாஜஹானுக்கும் மும்தாஜுக்கும் வந்து குழந்தை பிறக்கும் போதுதான் வந்து மும்தாஜ் வந்து இறந்து போவாங்க. அதாவது 1631 வந்து மும்தாஜ் வந்து இறந்து போவாங்க. புர்ஹான்பூர்ல வந்து இறந்து போவாங்க.
ஷாஜஹான் வந்து மும்தாஜ் வந்து இறந்ததுக்கப்புறமே வந்து ரொம்பவே வந்து மனசு வந்து ரொம்ப நொந்து போவார். அதுக்கப்புறமே அவர் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்காது, யாரு கூடயும் பேச பிடிக்காது, ஒரு தனி அறையில் தான் வந்து இருந்துட்டுருப்பாரு. அதுக்கப்புறமா தான் வந்து அவரோட மனைவி ஞாபகமாக வந்து அந்த தாஜ்மஹாலை வந்து கட்டணும்னு நினச்சி, அதுக்கப்புறம் 22 வருஷம் அந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு வந்து டைம் எடுத்து வந்து கட்டுவாங்க. அதுக்கப்புறம் புர்ஹான்பூர்ல இருந்து அவங்கள வந்து அந்த புதைச்ச அவங்களோட மனைவியோட இதை எடுத்து அதுக்கப்புறமா அந்த தாஜ்மஹாலில் வந்து அங்கேயும் அங்கே போய் வந்து புதைப்பாங்க. இப்போ ஔரங்கசீப் வந்து 1658 வந்து தன்னை வந்து அரசனாக வந்து முடிசூட்டினதுக்கப்புறமா அவரோட தந்தையான ஷாஜஹானை வந்து சிறையில் வந்து அடைச்சிருவார். ஆக்ரால உள்ள ஜெயிலேயே வந்து அடைச்சிருவாரு. அந்த ஜெயிலில் வந்து அங்கிருந்து பார்க்கும்போது தாஜ்மஹால் வந்து தெரியும். அவரோட கடைசி காலத்தை வந்து அதை பார்த்துட்டே தான் வந்து அவர் கழிப்பாரு. ஒரு 7.5 வருஷம் வந்து அந்த ஜெயிலில் தான் வந்து இருப்பாரு ஷாஜஹான். ஷாஜஹான் வந்து தன்னோட 74வது வயசுல 22 ஜனவரி 1666 வந்து அந்த ஜெயிலே வந்து அவர் வந்து இறந்து போயிருவார். ஔரங்கசீப்போட ஃபுல் நேம் வந்து முஹி அலுதீன் முகமது ஔரங்கசீப். இவர் நவம்பர் 3, 1618 வந்து பிறக்கிறாரு. இவரோட அப்பா பேர் வந்து ஷாஜஹான், அம்மா பேர் வந்து மும்தாஜ் மஹால். ஔரங்கசீப் தான் 6வது முகலாய பேரரசர். இவர் தான் வந்து இந்தியாவில் வந்து நீண்ட நிலப்பரப்பு ஆட்சியை வந்து ரூல் பண்ணவர் இவர் தான். கிட்டத்தட்ட 49 வருஷம் வந்து இவர் வந்து ரூல் பண்ணுறாரு. இவர் இருந்த அந்த டைம்லேயே வந்து 34 பேட்டிலாவது வந்து இவர் வந்து சந்திச்சிருப்பாரு. ஔரங்கசீப் வந்து போர் திறமை கொண்ட ஒரு நபராக இருக்கிறாரு. நிர்வாக திறமையும் இவர்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 49 வருஷம் இந்தியாவை வந்து ரூல் பண்ணியிருக்கிறாரு. ஔரங்கசீப் வந்து முடிசூட்டினதுக்கப்புறமா வந்து தனக்கு வச்சுக்கிட்ட பேர் தான் வந்து ஆலம்கீர். ஔரங்கசீப் வந்து ஒரு ப்ராப்பர் முஸ்லீம், ஆர்த்தடாக்ஸ் ஆன ஒரு முஸ்லீமாக வந்து இருக்கிறாரு. 1658 தான் வந்து மராத்தா கிங் சிவாஜியோட வந்து போர் வருது. இதில் வந்து சிவாஜிக்கும் ஔரங்கசீப்புக்கும் வந்து அந்த போர் வர்றதுல வந்து ஔரங்கசீப் வந்து வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஔரங்கசீப் வந்து பிஜாப்பூர், கோல்கொண்டா இதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து அவரை வந்து ரீகேப்சர் பண்ணுறாரு. அதாவது அவரோட தந்தை வந்து அதை வந்து இழந்திருப்பாங்க முன்னாடி, அதை வந்து இவர் வந்து ரீகேப்சர் பண்ணுறாரு. சிவாஜியோட பையனான சாம்பாஜி அப்படிங்கிறவரையும் வந்து இவர் வந்து தோற்கடிச்சு அவரையும் வந்து கொலை செஞ்சிருப்பாரு. அந்த பகுதிகளையும் வந்து இவர் வந்து இணைப்பாரு. இப்போ வந்து சவுத் சைடையும் வந்து கேப்சர் பண்ணணும்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் வந்து தேஜ் பகதூர் சிங் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவரையும் வந்து கொலை செஞ்சிருப்பாரு. இதனால வந்து இந்த சீக் குருமார்கள்லாம் வந்து இவருக்கு வந்து எதிராக வந்து போராட்டம் பண்ணுவாங்க. மராத்தாஸ், சீக் பீப்புள் இவங்க எல்லாமே வந்து ஔரங்கசீப்புக்கு வந்து எதிராக வந்து வராங்க. டெல்லியை மட்டும் இவர் வந்து ரூல் பண்ணாமல் டெக்கான் ரீஜனையும் வந்து ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ணணும்னு நினைப்பாரு. அதாவது கிட்டத்தட்ட 25 வருஷம் ஃபுல்லாகவே வந்து இந்த வார் ஃபீல்டுக்காகவே வந்து நிறையா வந்து இவர் வந்து செலவு பண்ணியிருப்பார். இதனாலேயே வந்து அந்த டெல்லியில் வந்து ப்ராப்பராக வந்து ரூல் பண்ணாமல் இவரோட ஆட்சி வந்து கொலாப்ஸ் ஆகுறதுக்கு இதுவுமே வந்து ஒரு காரணமாக வந்து அமையுது. இந்த டெல்லியில் வந்து சரியாக வந்து ரூல் பண்ண முடியாமல், அதாவது டெக்கான் ரீஜன்லேயும் வந்து இவர் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, பிரிட்டிஷ் வந்து இதில் வந்து என்டர் ஆவாங்க. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆதிக்கம் வந்து அதிகமாகிட்டே வந்து இருக்கும். ஜஹாங்கீர் காலத்திலே வந்து ஒரு தப்பு நடந்திருக்கும். என்ன அப்படின்னாக்கா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து சூரத்தில் வந்து ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி சூரத்தில் வந்து போர்ட்டுகீஸோட அந்த ஃபேக்ட்ரி வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால் அவங்கள வந்து அலோ பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து அவங்களோட ஃபேக்ட்ரியை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பிரிட்டிஷோட ஆதிக்கங்கிறது வந்து அதிகமாகிட்டே வந்து இருக்கும். இன்னொன்று, இந்த ஔரங்கசீப்போட காலத்தில் வந்து இந்த மண் சப்தாரி சிஸ்டத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணியிருப்பாரு. மண் சப்தாரி சிஸ்டத்தை வந்து கொண்டுட்டு வந்தது வந்து யார் அப்படின்னாக்கா, அக்பர் தான் வந்து இதை கொண்டுட்டு வந்திருப்பாரு. அதாவது மண் சப்தாரி சிஸ்டம் அப்படின்னாக்கா ரேங்க் பொசிஷன், அதாவது மிலிட்ரிங்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷன், இதெல்லாம் வந்து ரேங்க் பேஸ்டில் தான் வந்து சேலரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து கொலாப்ஸ் பண்ணியிருப்பாரு. இவர் வந்ததுக்கப்புறமா வந்து இதை வந்து எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஜிஷியா டாக்ஸையும் வந்து மறுபடியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து மார்ச் 3ஆம் தேதி 1707
இவரோட 88வது வயசில் வந்து இவர் வந்து இறந்து போகிறாரு. அதாவது ஓல்ட் ஏஜ் இல்னஸ்னால வந்து இவர் வந்து இறந்து போகிறாரு. இந்த முகல் எம்பையரில் வந்து மொத்தம் 21 ரூலர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இதில் வந்து 6 பேர் தான் வந்து கிரேட் ரூலர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இவங்க தான் வந்து பேரளவில் வந்து அதாவது பேரரசர்களாக வந்து ஆண்டிருப்பாங்க. மற்ற எல்லாருமே வந்து பேரளவில் தான் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. அதாவது சின்ன சின்ன ரூலர்ஸாக தான் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவுரங்கசீப் வந்து 1707 வந்து இறந்துருப்பாரு. ஆனால் இதுக்கப்புறமும் வந்து முகல் எம்பையர் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு பேரளவில் தான் வந்து இருக்கும். இந்த முகல் எம்பையர் வந்து எப்போ எண்ட் ஆகுது அப்படின்னாக்கா 1857 தான் வந்து இது எண்ட் ஆகும். அதாவது 16th to 19th செஞ்சுரி வரையும் இவங்க வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. இந்த முகல் எம்பையரோட லாஸ்ட் ரூலர் யார் அப்படின்னாக்கா பகதூர் ஷா ஜாஃபர் 2.